வெட்டியாச்சு. இப்போ வாழைப்பூ வதங்க வதங்க பார்த்தீங்கன்னா கலர் மாறுது. வந்து சட்னியும் தோசையோடு சாப்பிட்றலாங்க, செம்மையாக இருக்குது மாமா. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு சட்னி பண்ண போகிறேன். அது என்ன சட்னினா வாழைப்பூ சட்னி. பார்த்தீங்கன்னா பின்னாடி வாழைக்காடு இருக்குது, போய் ஃப்ரெஷ்ஷாக வாழைப்பூ பொறிக்க போகிறோம். சட்னி செஞ்சிடலாம் ஏங்க மாமா? செஞ்சிடலாம். வாழைப்பூ ஒடிச்சுட்டு வந்துடலாம் மாமா. கொஞ்சம் வளர்த்தியே இருக்குது. இப்போ வந்துங்க நம்ம வந்து ஒரு வாழைப்பூ மட்டும் வெட்ட போகிறோம். வெட்டிக்கலாமா மாமா? வெட்டியாச்சு. இப்போ உடச்ச உடனே இப்படி மண்ணை பண்ணிட்டிங்கன்னா அந்த பால் வந்து நம்ம ட்ரெஸ் மேலையெல்லாம் உலகாது. எப்படியும் ஒரு வாழைத்தோப்புக்குள்ள வந்தோம்னா எப்படியும் வாழைக்கரை பிடிச்சிருக்கோம். இன்னைக்கு போய் வாழைப்பூ க்ளீன் பண்ணி சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ இந்த சட்னிக்கு வந்துங்க மீடியம் சைஸ் வாழைப்பூ மட்டும் ஒன்று எடுத்துருக்குறேன். இந்த பூவை வந்து உள்ளுக்கிற நாரையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து உள்ள வாழைப்பூவில் உள்ளே இருக்கிற நாரையெல்லாம் எடுத்துக்கலாங்க. இப்படி இழுத்தோம்னா அந்த உள்ளே இருக்கிற நார் வந்து இழுத்துட்டுங்க இந்த தொப்பியை வந்து எடுத்துடணும். இப்போ க்ளீன் பண்ண பூவை வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். சின்னதாக கட் பண்ண ஈஸியாக ஒரே மாதிரி வதங்கிடும். வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணியாச்சுங்க. சட்னிக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சு, என்னென்ன பார்த்துடலாம். வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி தண்ணியில் போட்டுருக்குறோங்க. காரத்துக்கு வந்து 5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் வெள்ளை உளுந்துங்க, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 15 பல் பூண்டுங்க, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிங்க, ஒரு ஸ்பூன் மல்லிங்க, 1/2 ஸ்பூன் சீரகம். இப்போ இந்த பொருளையெல்லாம் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பு வந்து பற்ற வச்சாச்சு, நீ சமையல் செஞ்சிடலாங்க. இப்போ 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், கூடவே உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு பாதி வறுபட்டோடனேயுமே நம்ம மல்லி சீரகத்தையெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ லைட்டாக செவக்க ஆரம்பிக்குது, இப்போ மல்லி சேர்த்துக்கலாம், வரமிளகா. இப்போ சீரகம் போடையில் எங்கள் மாமா கேமரா ஆஃப் பண்ணி ஆன் பண்ண முட்டார். இந்த பொருளையெல்லாம் நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. இப்போ எல்லா பொருளும் நல்லா செவக்க வறுத்தாச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்துங்க வெங்காயம் பூண்டுலாம் வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இதுலேயே எண்ணெய் கொஞ்சம் இருக்குது, இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன். அந்த ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வாழைப்பூ வந்து போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கலாம். இப்போ தண்ணியை நல்லா புளிஞ்செடுத்து வாழைப்பூ போட்டுக்குங்க. இப்போ வாழைப்பூ வந்து நல்லா வதக்கலாங்க. பாதி வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டும் சேர்த்துக்கலாம். இப்போ வாழைப்பூ வதங்க வதங்க பார்த்திங்கன்னா கலர் மாறுது. எப்படி கலர் மாறிடுச்சு வேறு, எங்கெல்லாம் ஒரு மாதிரி பழுத்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வாழைப்பூ வந்து பாதி வதங்கிடுச்சுங்க. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், கூடவே பூண்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டதுக்கப்புறம் வாழைப்பூ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு, எப்படி சுருங்கி வருதுன்னு வருங்க. வெங்காயம் பூண்டு வாழைப்பூ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. நீ இறக்கிடலாம். புளி சேர்த்துக்கலாங்க. இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுக்கிற கடலைப்பருப்பு சீரகம் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. வறுத்த பொருளெல்லாம் நல்லா ஆறுட்டு ஆறுனதுக்கப்புறம் சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ வந்துங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வந்து சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ சாப்பிட்றலாங்க. இப்போ நான் நல்லா திக்காக தான் சட்னி அரைச்சிருக்கேங்க. நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தோன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். சாப்பாட்டுக்கு வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாமே தொட்டுக்கு இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து சட்னியும் தோசையோடு சாப்பிட்றலாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அரைக்கிலேயே டேஸ்ட்டு பார்த்தா லைட்டு உப்பு மட்டும் பற்றல, உப்பு மட்டும் போட்டு அரைச்சேன், செம்மையாக இருக்குது மாமா. சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டாவே நல்லா இருக்க மாட்டேங்குது. இந்தாங்க உங்களுக்கு ஒருவா வெரைட்டி ரைஸ்க்குள்ளே வச்சுன்னு வைமாம்மா, அப்படியா அவ்வளோ விழுக்குள்ள போகும். கொஞ்சம் ஊத்தாப்பு மாட்டோம், ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுபோல் இன்னுமே
அப்படியே முழுகலாம் தோசை ஊற்றி அந்த சட்னி வச்சு சாப்பிட்டா 10 தோசை இருக்கலாம் போகும் இல்லைங்களா மேம். 10 இட்லி 10 தோசை போயிருக்கு கண்டிப்பாக. எனக்கு சும்மா அப்படியே தொட்டு தொட்டே டேஸ்ட் பார்க்கதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்மையாக இருக்கு மாமா. இப்போ 5 மிளகாய் போட்டோம்ல மாமா, அந்த காரமே அந்த வாழைப்போட இந்த உவர்ப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு சரியாக பேலன்ஸ் ஆகி நல்லா சுருக்கும், சூப்பராக இருக்குது. நீங்கள் காரம் கம்மியாக வேணுன்னா கம்மியாக சேர்த்துக்கிங்க. 5 மிளகாய் வந்து நம்ம லைட்டாக நம்ம நார்மலாக காரம் சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் சுருக்கு நிற்கிற அப்படி ரொம்ப நல்லாயிருக்கு. இல்லை கெட்டியாக சாப்பிட பிடிக்காது அப்படின்னீங்கன்னா நீங்கள் தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து தண்ணி வேணாலும் கலக்கலாம், தாளிச்சு வேணாலும் ஊற்றிக்கலாங்க. நாங்கள் வதக்கின எந்த சட்னிக்கும் மோஸ்ட்லி தாளிக்க மாட்டோம், அப்படியே வச்சு சாப்பிடுவான். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு சும்மா கடுகு உளுந்து மட்டும் தாளிச்சு போடுங்க, இன்னும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூங்க.